ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் பார்க்க போகிறது சீகக்காயோட அற்புத பலன்கள் தான். சீகக்காயின்னா ஒரு காலத்தில் நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு எல்லாருமே பயன்படுத்திய ஒரு அழகு சாதன பொருள்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போது சீகக்காய் வாங்கணும்னு நினச்சா கூட கிடைப்பதில்லை. அப்படியே கிடைக்கிறது நுரை வரும் பாக்கெட் சீகக்காயாகவும் அல்லது செயற்கை முறையில் தயார் செய்து அடைக்கப்பட்ட சீகக்காய் ஷாம்புவாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய சீகக்காய் கிடைத்தால் அதை அரைத்து பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். கிராமப்புறங்களில் வளர்ந்த 90s கிட்ஸ்களுக்கு கண்டிப்பாக இந்த சீகக்காயில் குளிச்ச அனுபவம் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 90s கிட்ஸா? உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே போதும், குறிப்பாக சனிக்கிழமை வந்துட்டாலே போதும். அப்போ அவ பாட்டியோ அம்மாவோ நல்லெண்ணெய் தேய்த்து அரைப்பு தேய்த்து விட்டு சீகக்காயில் தான் குளிக்க சொல்லுவாங்க. அதனால தான் அப்போதெல்லாம் 50 எட்டினாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இன்னும் நரைமுடி பிரச்சனை இல்லாமலே இருக்குது. ஆனால் இன்றைய மாறிப்போன இந்த வாழ்க்கை முறையில் பொடுகு தொல்லை, பேன், முடி கொட்டுதல், சொட்டை விழுதல்னு பல பல பிரச்சனைகள் இளம் வயதிலேயே வந்துடுதுங்க. சீகக்காய் இந்த முடிக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யுது, இதை தலைக்கு தேய்த்து குளிப்பதால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போகலாம். இயற்கையாகவே கிடைக்கிற சீகக்காய் உங்கள் தலைமுடியை மென்மையாக்கி அழகான மிருதுவான தோற்றத்தை நமக்கு கொடுக்குதுங்க. சீகக்காயில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உச்சந்தலையில் ஏற்படும் அரிப்பு மற்றும் வறட்சியை தடுக்கிறது. இதை தவறாமல் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது பொடுகு பிரச்சனையும் குணப்படுத்தி விடுகிறது. சீகக்காய் முடி வேர்களை ஸ்ட்ராங்காக்குது. அதன் விளைவாக வலுவான மற்றும் ஆரோக்கியமான முடி உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முடி உதிர்தல் பிரச்சனையும் குறைத்து விடுகிறது. நம்ம எண்ணெய் தேய்த்து கொண்டு கழுவாமல் இருக்கும் இந்த உச்சந்தலையில் சீகக்காயை தேய்த்து குளிக்கும்போது உச்சந்தலைக்கு போஷாக்கு கிடைக்குதுங்க. தலைமுடி ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. சீகக்காய் தேய்த்து குளிப்பதால் இளமை பருவத்திலேயே நரைமுடி தொல்லை இருக்காது. இது உங்கள் தலைமுடியின் இயல்பான இளமையை தக்க வைத்து கொள்ள உதவுதுங்க. நம்ம தலைமுடி கருகருன்னு தானே வேணும்னு ஆசைப்படுறோம். யாராவது நரைக்கணும்னு ஆசைப்படுவோமா? கிடையாது. அதனால தான் சீகக்காய் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பேன் தொல்லை இருந்தால் சீகக்காய் தேய்த்து குளித்தாலும் குணமாகிறோம். தலை அரிப்பினால் அது தேய்த்து தேய்த்து தலையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு காயங்களே ஏற்படும். இந்த சீகக்காயை தேய்த்து குளிக்கும்போது நாளடைவில் அந்த காயங்கள் கூட ஏற்படுற காயங்கள் கூட குணமாகிடும். ஒரு சீகக்காய் ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரரியாக தான் அந்த தீர்வு கிடைக்கும். ஹேர் ஃபாலாக இருந்தாலும் சரி, பொடுகாக இருந்தாலும் சரி, அரிப்பாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே டெம்பரரியாக தீர்வு தான் கிடைக்கும். நம்ம அரைப்பை யூஸ் பண்ணி குளிக்கும்போது இது வந்து பெர்மனண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த சுருட்ட முடி இருந்து தலை குளிச்சுட்டு சிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக சிக்கு இருக்கும். அந்த சிக்கு விலாகம் இருக்கிறதுக்கு சீகக்காய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி சீகக்காய் தேய்ச்சி குளிக்கும்போது முடி வந்து சிக்கு விழுகாமல் நல்லா நீளமாக இருக்குங்க. முடிந்தவரை இயற்கையான முறையிலேயே நம்ம முடியை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு அந்த காலம் மாதிரி அரைப்பு யூஸ் பண்ணுங்கள், முடி நல்லா வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.